நாம் இப்போ 2021 ஐபிசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் அடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதமான பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஐபிசி 1ஆம் தேதி புதன் பக்கர முடிவுக்கு வர்றாரு. அவர் கன்னியில் இருக்கார். அடுத்து குரு அவரும் வக்கர முடிவில் ஐபிசி 1ஆம் தேதி முடிகிறாரு. அப்புறம் மாதம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் ஐபிசி 4ஆம் தேதி துலாத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சுக்கரனும் கேதுவும் இருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா ஐபிசி மாதம் 13ஆம் தேதி சுக்கர பகவான் தனு ராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் அதே 16ஆம் தேதி துலா ராசிக்கு புத பகவான் வர்றாரு. வழக்கம் போல் மகர ராசியில் குருவும் சனியும் ரிஷப ராசியில் ராகு பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த மூணு கிரகங்களும் 2-2 ராசிகளில் அடுத்தடுத்து டிரான்சிட் ஆகிறாங்க. அதாவது பெயர்ச்சியாகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பலன்கள் கொஞ்சம் முன்பின்னாக வரும். குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி சுக்கர பகவான் மாறுறாரு தனுசு ராசிக்கு. அது வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு புத பகவான் 16ஆம் தேதி மாறுறாரு. அது வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இப்படி 2-2 ராசிகளில் இந்த கிரகங்கள்லாம் மூவ் ஆகும்போது பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம் பார்க்குறோம். மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்கள் அறியாத தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதம் வந்துடும். நம்மனால உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 7ஆம் இடத்தில் சூரியனும் சஞ்சரிச்சிட்ருக்கார். அப்படி இருந்தாலே மெரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அது விஷயத்தில் கவனம். குறிப்பாக ஃபைனான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் தனுசு ராசிக்கு வர்றார். ஆக வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் அல்லது மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் இது அத்தனையுமே இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட உங்களுடைய 3ஆம் அதிபதி புத பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. நீங்களும் உங்களை எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது இந்த மாதம் உண்டு. பர்டிகுலராக எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ஏஜென்சி அல்லது புரோக்கரேஜ் வச்சுருக்கீங்க அல்லது கான்ட்ராக்டு கம்யூனிகேஷன் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது மீடியா துறையில் இருக்கிறீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக சிறு தொழில், செய்த தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ், பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. 2 இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அம்மாவால் நற்பழங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி சந்திரன் மாதம் பிறக்கும்போது இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வெரி கேர்ஃபுல், யார்கிட்டையும் டீல் பண்ணாதீங்க. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சூரியன் ஏழில் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இந்த மாதம் உண்டு. ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், டூர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அல்லது வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்களும் சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. குறிப்பாக கிட்ஸு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். பட் அந்த கிட்ஸ் கிடைக்கிறதுல நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ், தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வரும். உழைக்காமலே இந்த மாதம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அதோட நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ், அந்தஸ்து, வருமான சம்பாத்தியம் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரளவுக்கு பார்த்து பண்ணுங்கள். ஸ்பெகுலேஷன்லேயும் சரி, ரேஸ் அல்லது லாட்ரி இது மாதிரியான விஷயங்கள்லேயும் சரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், சுமாலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஆறாம் அதிபதி புதன் ஆறாம் இடத்துல இருந்துகிட்ருக்கார். அப்படி இருந்தாலே சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. பர்டிகுலராக 16ஆம் தேதி வரைக்கும் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. வேலையில் முன்னேற்றத்தை எதிர்பார்த்துட்டுருக்கவங்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. நல்ல ஒரு ஜாப் கேரியர் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நான் ரொம்ப நாளாக ஐடியலாக இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பர்டிகுலராக உங்களுக்கு நல்ல சர்வன்ட் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் பெட் அனிமல்ஸ் எதுவும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே 16ஆம் தேதிக்குள்ளே இருக்குது. குறிப்பாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துடும். அதோட எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா 16ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க. குறிப்பாக ஹெல்த் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா புதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கார். தேவையற்ற கடன் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இல் ஹெல்த், உடல் ஆரோக்கிய குறைவு, உடம்பில் ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைவாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள், குறிப்பாக அப்டமலில் பிரச்சனை, பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. எல்ல சபா சூரியன், அதுக்கப்புறம் புதன் வர்றார். சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் சைடில் உங்களுக்கு நல்ல ஒரு சேல்ஸு இதெல்லாமே இருக்குது. பர்டிகுலராக உங்களுடைய 8ஆம் இடத்தில் கேது. ஸோ ஆப்ரேஷன் எதையும் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு இடைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் மாதத்தின் மத்தியத்துக்கு அப்புறம் எல்லாமே யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்தில் சுக்கரனும் 13ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம்தான் உங்கள் ராசிக்கு அவர் 9ஆம் இடத்துக்கு சுக்கரன் போகிறார். கணவன் மனைவிக்குள் அதுக்கப்புறம் தான் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸும் நார்மலாக இருக்குது. ஏன்னா 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் லைஃப் பார்ட்னர் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் சரி ஓரளவுக்கு நார்மலாக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதோட ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது.
உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு சனி. ரொம்ப பெரிய ஆசை வேண்டாம், நார்மலான ஆசைப்படுங்க, கண்டிப்பாக நல்லா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா குருவும் சனியும் பத்தாம் இடத்துல இருந்தாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவீங்க. மூத்த சகோதர சகோதரிகள் தான் அவங்க உங்களை விட்டு செப்பரேட் ஆகியிருப்பாங்க. குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோட அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இது அத்தனையுமே இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதம் கரியர் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பட் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். மற்ற தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருந்தாலே போதுமானது. குறிப்பாக இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு எதுவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லீகலாக டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் தெய்வ அனுகூலம் நல்லா கூட்டுங்க. குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு, துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு, சரபேஸ்வரருடைய வழிபாடு, நீங்கள் எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் கும்பிடுங்க. ஓரளவுக்கு கெடுபலங்கள் குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிக்கு, உங்கள் ராசிநாதன் 7ல் இருக்கார், அதுக்கப்புறம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வர்றார். ஆனால் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கார். ஸோ 6ஆம் இடம் ஃபஸ்ட்டு உங்களுடைய கேரியர் எப்படி இருக்குது, வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் பார்க்குற பொழுது இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ பேங்க் பேலன்ஸாகவோ வரும், வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஃபைனான்சியலாக பெரிய க்ரைசிஸ் ஒன்று இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. அதாவது உங்களுடைய 3ஆம் அதிபதியாக சந்திரன். ஸோ எவ்வளோ இருந்தாலும் எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு அந்த கன்ஃபியூஷன் நீங்கள் விடுங்க. எதையுமே நீங்கள் தைரியமாக சிந்தித்து செயல்படுங்க. குறிப்பாக எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் டைரெக்டாக நீங்களே டீல் பண்ணுங்கள். யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இது இந்த மாதம் நீங்கள் ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் டீல் பண்ணாலே கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட்டு வச்சுருக்கிறீங்க, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பம், இது அத்தனையுமே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏஜென்சி புரோக்கரேஜ் வச்சுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. கன்சல்டன்சி துறையில் இருக்கிறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம்தான் நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அது வரைக்கும் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இது இந்த காலகட்டங்களில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதோட உங்கள் 4ஆம் அதிபதி சூரியன் 6ல் இருக்கார். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இடம், வீடு, அல்லது வண்டி வாகனங்கள், அல்லது நிறையா வீட்டு உபயோகப் பொருட்கள்,
அத்தனையுமே வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள், குறிப்பாக லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய அஞ்சாம் அதிபதி புதன் அஞ்சில் இருக்கார், அதுக்கப்புறம் ஆறுக்கு வர நான் முதலே சொல்லியிருக்கேன். ஐந்தாம் இடம் உங்களுடைய காதல் விஷயம், ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே பிற்காலத்தில் ஃபியூச்சரில் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் உண்டு. நீங்கள் நியூ அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு, அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இது இருக்குது. குறிப்பாக எனி ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ஸ்பெக்குலேஷனில் அல்லது ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் சூரியன், ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக ஐடியாவில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியம் உண்டு. இல்லை வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு. அது மட்டுமில்ல, நல்ல ஒரு வேலையில் ரெகக்னைஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. அதோட ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க, பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது குவாசி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய இந்த மாதம் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வழக்குகள், டிஸ்பியூட் இருந்தால், லிட்டிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, எனி காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேட்ட இடத்துல நீங்கள் லோன், உங்களுக்கு பணம் வரலைன்னா கண்டிப்பாக பணம் வரும், அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக நல்ல ஒரு சர்வெண்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆண் வேலையாட்கள் கிடைப்பார்கள். அதோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம், குறிப்பாக பல்லில் பிரச்சனை, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்டமனில் ப்ராப்ளங்கள், தலையில் பிரச்சனை, தேவையற்ற வைரல் ஃபீவர், இதெல்லாமே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஹெல்த் விஷயத்தில் கவனம். உங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாய் ஆறில் இருக்கார், ஏழாம் இடத்துல கேது இருக்கார். லைஃப் பார்ட்னர் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் சரி, வெரி கேர்ஃபுல் இந்த மாதம். கணவன் அல்லது மனைவி செப்பரேட் அல்லது பிரிவு அல்லது தேவையற்ற விரயம் அல்லது நஷ்டம் அல்லது வைத்திய செலவு ரெண்டு பேருக்கும் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது, பெருசாக லாபம் இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உங்களை விட்டு பிரிஞ்சு போவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. பர்டிகுலராக ஏழாம் இடத்துல கேது, ஸோ கேது ஏழு செப்பரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உடம்பில் ரெசிஸ்டன்ஸ் போகிறோம், குறைவாக இருக்கும், கவனமாக இருங்க. 13ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வர்றார். சுக்கிரன் 8க்கு வந்தாலே அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு இருந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு சனி, அப்படி இருந்தாலே ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஒருவேளை நீங்கள் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் கம்பெனி மாறணும் அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். தமிழ் மாதத்துக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அமையும். ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராட் போகணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்காக வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. 9ஆம் இடத்துல குரு சனி, லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு. பாஸ்போர்ட் அண்டு விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள்.
இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலமும் பரமாதமாக இந்த மாதம் இருக்குது. பட் எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் அதற்கான செலவினங்கள் சுக்கிரன் எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது பெண்களால் தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. நல்ல பெண் தெய்வ வழிபாடை கூட்டுங்க இந்த மாதம். குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, சரபேஸ்வரருடைய வழிபாடை அவசியம் நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் எங்கள் ஊரில் எந்த இடத்துல இருந்தாலும் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐப்பசி மாதம் 2021 தமிழ் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். முதல்ல உங்கள் ராசிநாதன் புதன் மாத ஆரம்பத்தில் 4 இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 5 இடத்துக்கு போகிறார். ஸோ 5 இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இது இந்த மாதம் மிடில் உங்களுக்கு இருக்குது. ஃபைனான்சியலாக இந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி, அதோட அஷ்டம குரு ரெண்டு பேரும் இருந்து உங்களுடைய 2 இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. குரு பார்க்குறனால ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஒருவேளை உங்களுக்கு அன்செஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும். அதுவுமே இல்லைன்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தன வரவு, பொருள் வரவு இருக்குது. எதுவுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி கண்டிப்பாக உண்டு. அதோட நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், வருமானங்கள் ஒரு பக்கம், செலவினங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எஷ்டாம் இடத்துல குருவும் சனியும் இருக்கிறாங்க. யாருக்காவது நீங்கள் செலவு பண்ணுங்கள், இல்லாத உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய 3வது அதிபதி சூரியன் 5 இருக்கார். இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், அவர்களுக்கு ஏதாவது சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, 1வது அதிபதி சூரியன் 5 இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதம் இருக்குது. புதுசாக எதாவது படிப்பீங்க, லேர்ன் பண்ணுவீங்க, ஏர்ன் பண்ணுவீங்க, அதுக்கான சந்தர்ப்பங்களும் கைகூடி வரும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஏதோ செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இந்த மாதம் இருக்குது மிடில். கூட உங்களுடைய 3வது அதிபதி சூரியன் 5 இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சிறு தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலான வருமானங்கள் இந்த மாதம் இருக்கும். ஏன்னா சனி 8 இருந்தால் கூட உங்கள் ராசிக்கு அவர் 10 பாரியாக உங்கள் ராசியினுடைய 5 இடத்தை பார்க்குறார். அப்படி பார்க்கக்கூடிய காலங்களில் அதிக உழைப்பு இல்லாத வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஆகிய நல்ல லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் இருக்கிற பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க அல்லது மீடியாவில் இருக்கிறீங்க, ஏஜென்சி புரோக்கரேஜ் வச்சுருக்கீங்க, குறிப்பாக கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்லை. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய 4வது அதிபதி புதன் 4 இடத்துலையே மாதம் 16 வரைக்கும் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும் அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அமையும்.
குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குது, பட் அதுக்கு தகுந்த சேல்ஸு இல்லை, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இல்லை. நல்லா ப்ரொடக்ஷனை கொஞ்சம் நார்மலாக பண்ணுங்கள். உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கார். மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணாலும் அதில் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், இருக்கிற பணத்தை வச்சு பண்ணுங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. பர்டிகுலராக நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய். ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கார். 16ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடம் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய அன்சாட்டிஸ்ஃபைடை சொல்லுவது. நீங்கள் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் ரெப்யூட்டட் கன்சர்ன் இருந்தாலும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சுப்பீரியர்கிட்ட கொஞ்சம் அடக்கமாக இருங்க. பார்க்க வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக அந்த வேலையை பாருங்கள். கொஞ்சம் ஒபே பண்ணி இந்த மாதம் இருங்க, இது ரொம்ப முக்கியம். உங்கள் 6ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் இடம் உங்களுடைய சர்வீஸ். அவர் 5ல் இருக்கிறது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். ஆர் லெஃப்ட் டு த சர்வீஸ், இது இருந்துகிட்ருக்கு. பட் அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்கார். கேது 6ல் இருக்கிறதுனால வேலை போனவங்களுக்கு வேலையும் வேலை போகாதவங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பார். அதனால் அது விஷயத்தில் கவனம். உடம்புல ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் ரெக்கவரி ஆகாது. ஏன்னா கேது 6ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே 6ஆம் இடம் நோய், அடி வயிற்றில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலையில் பிரச்சனைகள். ஸ்கேனு இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டார் கேது பகவான். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். உங்களுடைய 7ஆம் அதிபதி குரு 8ல் இருக்கார். பட் என்னென்னா தினசில் 13ஆம் தேதி சுக்கரன் 7ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ லவ் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, லவ் சக்ஸஸ் அதுக்கப்புறம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, கணவன் மனைவிகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக கருத்து வேறுபாடுகள், இது இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக 8ஆம் இடத்துல குருவும் சனியும் இருக்கிறாங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, லோன் வாங்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதம் டீல் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். எப்படி இருந்தாலும் கேது உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவாக நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் இல்லை, ஹேங்கிங் ஆஃப் மணி, உங்களுடைய பணம் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஒரு பக்கம் நான் முதலே சொல்லியிருக்கிறேன் அன்எக்ஸ்பெக்டட் மணின்னு, இன்னொரு பக்கம் முடங்கி கொள்ளும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டையும் நீங்கள் இந்த மாதம் பார்க்கலாம். காரணம் என்னென்னா 3 கிரகங்கள் முதலே சொல்லியிருக்கிறேன், அடுத்தடுத்து டிரான்சிட் ஆகிறதுனால நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக நடக்கும். எது எப்படி இருந்தாலும் ராகு 12ல் இருக்கார். எங்கேயாவது வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு. வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நிறைய தடைகள் இருக்குது.
இந்த மாதம் முருகனுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு, சரவேஸ்வருடைய வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு, தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பண்ணும் பொழுது வரக்கூடிய கெடுபலங்கள் குறைந்து நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 2021 தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொது பலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுடைய 2வது அதிபதி 4வது இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார் சூரிய பகவான். ஸோ பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் 16வது தேதி வரைக்கும் இருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள், எதிர்பாராத பயணங்கள் இது அத்தனையுமே இருக்குது. 16வது தேதிக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இடம், வீடு, ஆர் ரெடிபில்ட்டு ஹவுஸ் கட்டின வீடு, பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக ஃபைனான்சியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. அதோட உங்களுடைய 2வது அதிபதி 4வது இடத்துல செவ்வாயோட இருக்கிறதுனால டாக்குமெண்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதோட வீட்டில் ரொம்ப நாளாக நகைகள் வாங்கணும், பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசியை குரு பகவானும் பார்க்குறாங்க, சனி பகவானும் பார்ப்பார். தைரியம், தன்னம்பிக்கை கூடிரும். எந்த பிரச்சனைனாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இயற்கையாக அமையும். அதோட உங்களுடைய 3வது அதிபதி புதன் 3வது இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் 16வது தேதி வரை நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதையுமே துணிஞ்சு தைரியமாக செயல்படுங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அல்லது ஏதாவது மெயிலை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளான விஷயங்கள் இந்த மாதம் 16வது தேதிக்குள்ளே நடக்கும். நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 16வது தேதி வரைக்கும் நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம், முன்னேற்றம் உண்டு. அதோட ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் 16வது தேதி வரைக்கும் பரவாயில்லை. குறிப்பாக உங்களுடைய 2வது இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கார். அப்படி இருந்தாலே உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல ஒரு விலை, லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அதோட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் இருக்குது. அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 16வது தேதிக்கு அப்புறம் புதனும் அங்கே 4வது இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு, டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வேஷன் ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே நடக்கும். உங்களுடைய 5வது அதிபதி செவ்வாய் 4வது இடத்துல இருந்து 5வது இடத்துல கேது இருக்கார். ஸோ 5வது இடம் உங்களோட மகிழ்ச்சி, சந்தோஷம் அது இந்த மாதம் அதிகமாக இல்லை. கேது 5ல் இருக்கார். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் அதனால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள். ஸோ லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இல்லை. குறிப்பாக உங்களுடைய 5வது இடத்துல கேது இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலம். ஹேங்கிங் ஆஃப் பண்ணி உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக்கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லை. இருக்கக்கூடிய விஷயங்களே நார்மலாக இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு கிரக அமைப்பு இருக்குது இந்த மாதம். அதே சமயத்தில் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம், வருமான முன்னேற்றம் அல்லது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் எனி ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பர்டிகுலர்லி ஆன்லைன் ட்ரேடிங் பெருசாக பண்ண வேண்டாம். ஏன்னா கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கார். ஐந்தாம் இடம் இஸ் எ டெம்டேஷன். விட்டதை பிடிக்கணும்னு உங்களை உணர்வுகளை தூண்டுவார். அதனால் ரொம்ப கவனம். இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு சுக்கர பகவான் போகிறாரு. ஸோ 6ஆம் இடம் உங்களுடைய வேலை, வருமானம், உங்களுடைய சம்பாத்தியங்கள் இது எல்லாமே நல்லாயிருக்கும். வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு ரெக்ககனைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் ரெக்ககனைஸ் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கரியரில் உண்டு. அதோட 4ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் இருக்கிறதுனால இது வரைக்கும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தவங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நல்ல ஒரு ரெஃபியூட்டட் பர்சன் அல்லது ரெஃபியூட்டட் கம்பெனியில் அல்லது ரெஃபியூட்டட் பிளேசஸில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அமையும். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வரக்கூடிய காலங்களில் லோனை தான் அப்ளை பண்ணிங்கன்னா 13ஆம் தேதிக்கு அப்புறம் லோன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்களோ கண்டிப்பாக அது ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுக்கு லிட்டிகேஷன் எது இருந்தாலும் இந்த மாதம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதோட உங்களுடைய பெண் வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க. கிடைக்குதுங்கிறதுக்காக அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய 7ஆம் இடத்தில் குரு சனி இருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார். 7ஆம் இடம் நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியது. அது ரெண்டுமே பரவாயில்லை. லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் அதுவும் பரவாயில்லை. பிரேக்கப் ஆன லவ் ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதலே சொன்னேன் லவ் சக்ஸஸ் ஆகாதுன்னு. ஆனால் பிரேக்கப் ஆன லவ் மாத்திரம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 7ல் சனி அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், உங்களுடைய ஜாதி, மதம், என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதில் பிரேக் இருக்குது. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா டிலே ஆகும். வெளிநாட்டு தொடர்புகள் நார்மலாக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. அது மட்டுமல்ல, அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் உண்டு. குறிப்பாக எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கர பகவான் 13ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் ஸோ ஹெல்த்து விஷயத்தில் கவனம். ஏன்னா சுக்கிரன் 4ஆம் அதிபதி 6ல் இருக்கலாம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பல்லில் பிரச்சனை, முகங்களில் பிரச்சனை, முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. மகாலட்சுமியினுடைய வழிபாடு, சரபேஸ்வரருடைய வழிபாடு, குறிப்பாக துர்க்கை அல்லது காளி அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும், கெடுபலன்கள் குறையும். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு ஐப்பசி மாதம் 2021ஆம் வருஷம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பொது பலன்கள், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது
உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல செவ்வாயோட சஞ்சரிச்சிட்ருக்கார். மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய முயற்சி ஸ்தானம்னு அர்த்தம், வெற்றி ஸ்தானம்னு அர்த்தம், கீர்த்தி ஸ்தானம்னு அர்த்தம், புகழ் ஸ்தானம்னு அர்த்தம். இது எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தீராத ஒரு ப்ராப்ளம் இந்த மாதம் சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை, இது அத்தனையுமே மூன்றாம் இடத்தோட தொடர்பு இருக்குது. அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக நீங்கள் உங்களை அதிகப்படியாக எக்ஸ்போஸ் பண்ணிப்பீங்க. எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையுமே 16ஆம் தேதிக்கு மேலே இன்னும் நல்லா நடக்கும். ஃபைனான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஏன்னா புத பகவான் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் நீங்கள் பேச்சின் மூலமாக சம்பாத்தியம், வருமானம், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், இது அத்தனையும் சொல்கிறது. இது அத்தனையுமே இருக்கும், வருமானங்கள் உண்டு. அதோட உங்களுடைய 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் உண்டு. எதிர்பாராத ட்ராவல், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும், அல்லது நீங்கள் உருவாக்குவீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரை நீங்கள் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணுமோ அவங்கள கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதோட நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறு தொழில் செய்தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பர்டிகுலராக நீங்கள் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியம், முன்னேற்றம் உண்டு. அதோட நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, அதெல்லாம் மீடியா லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்கள் துறையில் இருக்குது. அதோடு நீங்கள் எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறதோ அப்பையெல்லாம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதம், அதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடத்துல புதன் வரக்கூடிய 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும். வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்தனா அதெல்லாம் சால்வேஷன் ஆயிரும். உங்களை பற்றி இருந்த வீண் வதந்திகள் நீங்கும், உங்களுடைய உண்மையான விஷயங்கள் வெளியே வரும். நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க, இது அத்தனையுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அதோட பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்க வேண்டாம். அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் குறைவாக இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சிறப்பாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க இந்த மாதம். ஏன்னா கேது பகவான் 4ல இருக்கிறாரு, அவரோட சுக்கர பகவானும் 4ஆம் இடத்துல 12ஆம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் அங்கே இருக்கார், அப்புறம் 13ஆம் தேதி தான் மாறுறாரு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். குறிப்பாக நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இல்லை, லாபம் இல்லை, ப்ராஃபிட் இல்லை, நல்லா பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் வேண்டாம். 13ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றார். அதுக்கப்புறம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு, என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிறத சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இது இருந்துகிட்ருக்கு. லவ் புதுசாக ஏதாவது அஃபேர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்கிறதுக்கு இந்த மாதம் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பு இல்லை. அஃபயர்ஸ் இருக்குது, அவ்வளோதான்.
டெம்பரலாக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைக்கும். காம்பன்சேஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக காம்பன்சேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அவ்வளோ பெரிய லாபம் இல்லை. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம். வேலை நிமித்தமாக ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகியிருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு சனி, ஸோ ஆறாம் இடம் சர்வீஸ். ஸோ கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்க, குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோடய லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, குருவும் சனியும் ஆறாம் இடத்துல இருந்தால் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஆனால் அந்த லோனை பிற்காலத்தில் அவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியாது. அதனால் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அதோட ஆறாம் இடத்துல குரு சனி இருக்கிறனால ஹெல்த் விஷயத்தில் கவனம். ஒபிசிட்டி இருந்தால் கவனமாக இருங்க, டயபெட்டிக் இருந்தால் கவனமாக இருங்க, முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் தேவையற்ற பிரச்சனைகள் இது அத்தனையுமே இருக்குது. உங்களுடைய எட்டாம் அதிபதி குரு ஆறில் இருக்கார். அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு இருக்குது. ஆனால் எவ்வளோ வந்தாலும் இந்த மாதம் அதுக்கு தந்த ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. மாஸ் கம்யூனிகேஷன் அது பெஸ்ட்டு. நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வரும். குறிப்பாக ராகு பத்தாம் இடத்தில் இருக்கார். ரொம்ப ஆசைப்படக்கூடாது இந்த மாதம். நார்மலான ஆசைகள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக குருவும் சனியும் ஆறில் இருக்கிறதுனால நல்ல வேலையாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பாங்க. அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ் எதுவும் வளர்க்குறதா இருந்தால் வீட்டில் வளர்க்கலாம், அதை வாங்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ராகு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. நெருங்கிய நண்பர்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிடுவாங்க, பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் நட்பு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். தேவை இருந்தாலையும் இந்த மாதம் யார்ட்டையும் தேவையற்ற டாக்கை அவாய்ட் பண்ணுங்கள் நண்பர்கள்கிட்ட. இது ரொம்ப முக்கியம். குழந்தைகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு குழு ஆறில் இருந்தால் குழந்தைகளால் நன்மை, இன்னொரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. தெய்வ அனுகூலம் கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. இந்த மாதம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு, குறிப்பாக நரசிங்க பெருமாளுடைய வழிபாடு, ரங்கநாதருடைய வழிபாடெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படும். கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு 2021 ஐப்பசி தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மாதம் பிறக்கும் போதே உங்கள் ராசியிலேயே புத பகவான் இருக்கார், உங்கள் ராசிநாதன் அவர். அவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறார், அதாவது உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு. ஸோ ஃபைனான்ஸிலே பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இந்த மாதம் நீங்கள் எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை புத பகவான் ஏற்படுத்துவார். பட் அட் த சேம் டைம் சூரியன், செவ்வாய், புதன் எல்லாமே 2ஆம் இடத்துல 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கும்போது
ரொம்ப கவனமாக நீங்கள் யார்ட்டையும் பேசணும். தேவை இருந்தால் மட்டும் எல்லார்ட்டையும் இந்த மாதிரி தான் பேசுங்க, இல்லைன்னா பொறுமையாக இருங்க. தேவையற்ற அன்வான்ட் டாக்கெல்லாம் வேண்டாம், இது உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இந்த மாதம் எவ்வளோ தூரத்துக்கு பேச்சை குறைக்கணும் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்குங்க. ஃபைனான்சியலில் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. உங்களுடைய மூன்றாம் அதிபதி செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கார், கேதுவும் உங்களுடைய மூணாம் இடத்துல இருந்துகிட்ருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகளை இப்போதைக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். பெருசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், அது ட்ரை பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. கேது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எல்லா விஷயத்துலையுமே. யாரையும் நம்பாதீங்க, குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் பார்வையாக. சனி பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ ஏதோ ரூபத்தில் இருக்கும். அதனால் பணத்துக்கு அவர் எப்படியாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார். குருவுமே ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை போல்ட்னஸ் வந்துடும். ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் புதன் அங்கே தான் இருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும். ஒரு பக்கம் குருவும் புதனும் உங்களுக்கு இருக்கிறனால இறை அருள் தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நிற்கும். குறிப்பாக டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அது சால்வேஷன் ஆகும். வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவலால் பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை, தேவையற்ற விரயம் நஷ்டம் இது இருக்குது. குறிப்பாக கேது மூணாம் இடத்துல இருக்கிற உங்களை பற்றிய ஒரு வீண் ஃபேக் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், அது விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இளைய சகோதர சகோதரி இருந்தால் அவர்களுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய காலங்கள் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் சிறு தொழில் செய்ய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க அல்லது மெடிக்கல் லைனில் இருக்கீங்க அல்லது ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் வச்சுருக்கிறீங்கன்னா இந்த மதம் ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டு. டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கீங்க, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக கேது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கரெக்டாக பேசணும், டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுடைய செய்திகள் வேறு விதமாக சொல்லப்பட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களில் டிலே ஆகும். அதே சமயத்தில் கேதோட சுக்கிரன் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார், அவர் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்படி இருந்தாலே பெண்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதோட உங்களுடைய பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் நான்காம் இடத்துக்கு வந்துடுவார். நான்காம் இடம் எஜுகேஷன், இந்த மாதம் நல்லாயிருக்கும். அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இது அத்தனையுமே இந்த மாதம் உண்டு. குறிப்பாக ஒரு நான்காம் அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கார். ஐந்தாம் இடம் என்பது எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அவங்க ராசியை குரு பார்க்கிறார், உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார். பெரிய ஃபைனான்சியலி பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை, பேச்சை மாத்திரம் குறைச்சா போதும். நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது.
அண்ட் வேலையை பொறுத்த வரைக்கும் கவனம், காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலமாக இருக்கும். புதுசாக யாராவது லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஏழாம் அதிபதி குரு அஞ்சில் இருக்கார், லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கவனமாக இருங்க. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவாக நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய ஆறாம் அதிபதி சனி அஞ்சாம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தால் க்ரானிக் டிசீஸ் எதுவும் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கவரி ஆயிரும். அல்லது ரொம்ப நாளாக நோயிலிருந்து இருக்கிறவங்களுக்கு விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. பட் கேரியரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. வேலையை பொறுத்த வரைக்கும் பொறுமை. நான்காம் இடத்துல சுக்ரன், எந்த வேலை பார்த்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் அல்லது எனி ரெஃப்யூட்டர் கன்சர்னில் இருந்தாலும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்குற வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. வேறு வேலைக்கு கம்பெனிக்கு முயற்சி பண்ணாதீங்க. அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. குறிப்பாக லோன் எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏழாம் அதிபதி குரு அஞ்சலில் இருக்கார். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. உங்களுடைய எட்டாம் அதிபதி செவ்வாய் ரெண்டில் இருக்கார். அன்எக்ஸ்பெக்டட் மணி இருந்தால் கூட எட்டில் செவ்வாய் பார்த்துக்கிட்டும் இருக்கார். கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். யாருக்கும் எனி சூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய நெருங்கிய வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வளர்ப்பு பிராணிகள் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி சுக்கிரன் நான்காம் இடத்தில் இருக்கார், ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார். ஒன்பதாம் இடம் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன். ஸோ உங்களுக்கு வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு 16ஆம் தேதிக்கு அப்புறம். அது மட்டுமல்ல, அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அப்பாவுடைய ஹெல்ப்பு கிடைக்கும். பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு எனி ஓவர்சீஸ் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஃபர்தராக ஹையர்ஸ் எஜுகேஷன் எம்ஃபில் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க அல்லது ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா அது அத்தனையுமே இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாகும். குறிப்பாக வேலையை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதி ரிசல்ட் வரலையேன்னு கவலைப்படாதீங்க. வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் எல்லாம் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலத்தை கூட்டுங்க. அதோடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் கூட்டுங்க. இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு, துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு, சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வாங்க, விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்க, சரபேஸ்வரரை வணங்கிட்டு வாங்க. ஒரு சில கெடுபலங்களும் குறையும். ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 2021 தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 13ஆம் தேதி அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் ராசியிலே சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குது. சூரியன் செவ்வாய் இருந்தனால ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், அல்லது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபைனான்ஸியில் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. குறிப்பாக 16ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அப்போ 3 கிரகங்கள் உங்களை அறியாத தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் அதை செய்யும்.
குறிப்பாக கேது ரெண்டு இல்லைகளை பேச்ச குறைங்க. அதே சமயத்தில் பேச்சின் மூலமாக எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இருக்குது. அதுக்கப்புறம் சுக்கர பகவான் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு முதலே சொன்ன மாதிரி டிரான்சிட் ஆகிறாரு. 3ஆம் இடம் உங்களுடைய பிரச்சனைகள் சால்வேஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். அப்படிப்பட்ட ஸ்தானம் 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடத்துல சுக்கரன் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக அது ஒரு பெண்ணால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இயற்கையாக உருவாகும். அது மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், அவர்களால் நன்மை, அவர்களுக்கு வேலை, வருமானம், சம்பாத்தியம், இது உங்கள் ஜாதகத்தை வச்சு இருக்குது. எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். நெருங்கிய உறவினர்களாலும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இது எல்லாமே 13ஆம் தேதிக்கு அப்புறம்தான். அதோட நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க, எதிர்பாராத ஏனிங்கும் உங்களுக்கு அமையும். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அடிக்கடி சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க, அல்லது எதிர்பார்த்த மெயில் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். இது அத்தனையுமே இந்த மாதத்தின் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது சிறு தொழில், செய்ய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பரவாயில்லை, ஒரு எதிர்பார்த்த முன்னேற்றம், லாபம் கிடைக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு. நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை சால்வைசன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஏதாவது ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, அல்லது சின்ன ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு வச்சுருக்கிறீங்க, சிறு தொழில், சிறு தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ண பிஸ்னஸ், அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ், அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டுமல்ல, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருக்கிறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, எனி கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறீங்க, அல்லது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை. உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு சனி இருக்கார். கோச்சாரத்தில் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க, இது ரொம்ப முக்கியம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். ஸோ லவ் அஃபேர்ஸ் பெருசாக ஒன்றும் இந்த மாதம் இல்லை. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் உண்டு. ரொம்ப நாளாக எஸ்சிஸ்க்கு குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. தேவையற்ற மெடிசன் செலவு இருந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய 5ஆம் அதிபதி 4 இருக்கு, உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷமெல்லாம் இந்த மாதம் குறைவாக இருக்கும். எல்லாம் இருக்கும், ஆனால் உங்களை அறியாத ஒரு கவலை, ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் அதை தூக்கி வைங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கரன், நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக்கிங்க, அது இந்த மாதம் ரொம்ப நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கிறீங்க, அல்லது இது டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. முதலே சொன்னது மாதிரி நீங்கள் லாட்ரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது எதிர்பாராத
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனி கேம்பிளிங் இந்த மாதம் வேண்டாம், எனி ஷேர் மார்க்கெட், எனி ஸ்பெகுலேஷன், ரேஸ் லாட்ரி, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம், கொஞ்சம் அடைக்க வாசிங்க. உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு நாளில் இருக்கார். ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. பட் இருந்தால் கூட சனி உங்கள் ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்படி சனி பார்க்குற பொழுது ரொம்ப நாளாக ஐடியலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்காது, உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இருக்காது, உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது இந்த மாதம். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, பின்னாடி பெரிய செலவினங்களை அல்லது வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அதோட சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்த்துட்ருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் உண்டு, அல்லது அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் அப்ளை பண்ண வேண்டாம், தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க, முதலே சொல்லியிருக்கேன். குறிப்பாக சனி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள் பிரச்சனைகள், சளி தொல்லைகள், கார்டியாக் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஏழாம் அதிபதியாக செவ்வாய் இருக்கார். சொந்த பிஸ்னஸ் பரவாயில்லை, பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பரவாயில்லை. நீங்கள் ஒருவேளை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பணங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஸோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மூத்த சகோதர சகோதரர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குறிப்பாக எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம், அதனால் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இன்னொரு பக்கம் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் அதிகப்படுத்த வேண்டிய காலம் இருக்குது. ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் சுமாரான பலன்கள். எட்டில் ராகு, ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். குறிப்பாக போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஏன்னா செவ்வாய் வேலை எட்டாம் இடத்தை பார்க்குறாரு, ஏற்கனவே ராகு எட்டாம் இடத்துல இருக்கார். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பிளட் டொனேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். தேவையற்ற விரயம், வைத்திய செலவுகள் அல்லது ஆக்சிடென்ட் குறையும். இந்த மாதம் முருகனுடைய வழிபாடு, சரவேஸ்வரருடைய வழிபாடு, மகாலட்சுமியினுடைய வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்லாயிருக்கும், குடும்பத்துக்கும் நல்லாயிருக்கும், தேவையற்ற பிரச்சனைகள் குறைந்து நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும், தெய்வ அனுகூலம் கூடும். உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. ராசியில் பிறந்த உங்களுக்கு 2021 ஐப்பசி தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவான பலனை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போதும் உங்கள் ராசியில் கேது பகவான், சுக்கர பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாங்க. 13ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன்லாம் வர்றதுனால எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதுலையாவது ஒன்றை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது. இல்லைன்னா தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இந்த மாதம் இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் நாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், வட்டி கட்ட வேண்டிய காலங்கள், இது இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கார், அதனால் எதையுமே ஆழ்ந்து யோசித்து செயல்படுங்க. பின்னாடி கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எதையும் அவசரப்படாதீங்க. யார் மேலேயும் தவறான ஒரு முடிவுக்கு வராதிங்க. இது இந்த மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டிய விஷயம். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய 13ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஃபைனான்சியலில் பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இருக்காது.
பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்டில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா அது சால்வேஷன் ஆகும். வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு யாரும் வாடகைக்கு ஆளோ அல்லது லீஸுக்கு ஆளோ வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய மூன்றாம் இடத்துல குரு சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. அப்படி இருந்தாலே உங்களுக்கு எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் ஃபேவரபுளாகும். நீங்கள் எதா மெயில எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம். அதே சமயத்தில் நெருங்கிய உறவினர்களால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் அவர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக உங்களை நிறைய விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க, அடிக்கடி லேர்ன் பண்ணுவீங்க. அதுலேயும் குருவும் சனியும் மூன்றாம் இடத்துல இருக்காங்க. புதுசாக ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரெண்டுமே இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறுதொழில் சிறுதொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அதோட ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது இந்த மாதம். குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உற்பத்தி தேர்ந்த சேல்ஸ் இருக்குது. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு மூணில் இருக்கார், சனி ஐந்தாம் இடத்த பார்க்குறார். அப்படி இருந்தாலே புதுசாக லவ் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, கிட்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. குறிப்பாக ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்து சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம், இன்னொரு பக்கம் எது கிடைத்தாலும் தேவையற்ற மன வருத்தங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே உண்டு. எல்லாம் இருக்கும், ஆனால் இல்லாத போல் இருப்பீங்க. அதனால் அந்த விஷயத்தை மறந்துட்டு எப்பயுமே உற்சாகமாக இருக்க பழகுங்க. குருவும் சனியும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கி இப்போவே அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. நீ அக்ரிமெண்ட்ஸ் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுவீங்க, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை இந்த மாதம். நீங்கள் லாட்ரி வச்சு பிஸ்னஸ் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டில் எனி ஸ்பெகுலேஷன், யூக வணிகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு லாபம், ப்ராஃபிட் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாய் 12 ஆறாம் இடத்தையே பார்த்துட்ருக்கார். அப்படி இருந்தாலே வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
ஆறாம் இடம் சர்வீஸ், வேலை நிமித்தமாக ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, இடமாற்றம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா கூட உங்களுடைய இன்னர் செக்ஷன்லேயே உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறதும் எக்ஸ்டர்ன் பண்ணுங்கள், கிடைச்ச வேலையாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாய் 12 சூரியனோட புதனோட இருந்துட்டு இருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தலையில் பிரச்சனை, அடிவயத்தில் பிரச்சனை, இருநறி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கார்டியாக் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக 12 இத்தனை கிரகம் இருக்கிறனால சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். அதோட ஆறாம் அதிபதி 12 தொடர்பு கொள்வதனால தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையாட்கள் விஷயத்தில் தேவையில்லாத விஷயங்களில் பொறுமையாக இருங்க. வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. தேவையில்லாமல் யாருக்கும் ஷூரிட்டி எனி செக்யூரிட்டி பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 7 அதிபதி சுக்கிரன் 2 இருக்கார், 7 இடத்துல ராகு இருக்கார். 7 இடம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியது, பரவாயில்லை. பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸும் ஓரளவுக்கு ரெண்டு பேருக்குமே லாபம் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருந்துகிட்ருக்கு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. மாதத்தின் 16 தேதி வரைக்கும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தால் வரும். குறிப்பாக வட்டியோடு சேர்ந்த முதல் அல்லது டிவிடெண்ட்டு எதுவும் வராமல் இருக்குது அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வராமல் இருக்குது, கண்டிப்பாக வரும். அது மட்டுமல்ல, அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, பணவரவு, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எவ்வளோ வந்தாலும் உங்களுடைய 12 இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் பின்னாடி இருக்கிறதுனால நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. குறிப்பாக ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபர்தராக எம்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இந்த மாதம் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள், குறிப்பாக பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். பர்டிகுலராக பெர்மனண்ட் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அல்லது பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதம் சிவனுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, சரபேஸ்வரருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதோட தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு, மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு சில கெடுபலங்களும் நமக்கு குறையும், நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 2021 ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் 2 இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார். அவர் உங்களுக்கு 4 அதிபதியாகவும் இருக்கார். அப்படி இருந்தாலே ஃபைனான்சியலாக இந்த மாதம் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் நல்லா இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ அல்லது நகைகளாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு. அதே குருவும் சனியும் 2 இடத்தில் இருக்கனால நகைகள் வாங்குவதற்கு, நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் 13 தேதி உங்கள் ராசியிலே சுக்கிரனும் வந்துடுவார். அப்படி இருந்தாலே உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குறிப்பாக 4 அதிபதி குரு 2 இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பமாக, நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும்.
அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இந்த மாதம் இருக்கும். உங்கள் அறியாத உற்சாகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூணாம் அதிபதி சனி ரெண்டில் இருக்கார். அப்படி இருந்தாலும் நீங்கள் பெரிய லெவலில் என்ன முயற்சி இந்த மாதம் வேண்டாம், நார்மலாக போயிட்டுருக்கட்டும். இளைய சகோதர சகோதரிகள் வந்து அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலமானது, அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது அவங்களுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. நெருங்கிய உறவினர்களை விட்டு நாம் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அவர்களும் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவலால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் தான் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூணாம் அதிபதி சனி ரெண்டில் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சே லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். காரணம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 11 இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 தேதிக்கு அப்புறம் புதனும் வந்துடுவார். 11 உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகுது. அதனால் பெருசாக ஒன்றும் முதலீடு பண்ணாமல் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கம்யூனிகேஷனில் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, டிஜிட்டல் லைனில் இருக்கீங்க, அல்லது மீடியா துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க, ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமான சம்பாத்தியங்கள், பர்டிகுலரான லாபம் அமைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் உங்கள் நான்காம் இடத்த சனி வேற பார்த்துட்டே இருக்கார். அப்படி பார்த்தாலே எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், விளையாட்டு தனத்தை குறைங்க, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். நான்காம் இடத்த சனி பார்த்தாலே உங்களுடைய வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அதனால் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய அஞ்சாம் அதிபதி செவ்வாய் 11 இருந்து உங்கள் அஞ்சாம் இடத்த பார்க்குறார். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு, என்டர்டைன்மெண்ட் உண்டு, எதிர்பாராத டூர் உண்டு, உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அஞ்சாம் அதிபதி 11 கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், எனி ஸ்பெக்குலேஷனில், அல்லது ரேஸ் லாட்ரியில், அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்போர்ட்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் கௌரவம் அந்தஸ்தையும் கொடுக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை கிட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆறாம் அதிபதி சுக்கரன் உங்கள் ராசியிலே இருக்கார். ஆறாம் இடத்துல ராகு இருக்கார். ஆறாம் இடம் உங்களுடைய கரியர். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ரொம்ப நாளாக வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை உண்டு. வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலைக்கான ஆர்டர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் எதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. பர்டிகுலராக எனி ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அதோட லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
வேலையாட்களுக்காக தேடிட்டீங்கன்னா நல்ல சர்வன்ஸ் உங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, குறிப்பாக ஆண் வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும், கிடைக்குங்கிறதுக்காக தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. குறிப்பாக உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு பகவான், ஸோ ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ராகு ஆறாம் இடத்துல பல்லில் பிரச்சனை, அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ், உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் இருக்குது. ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது, கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனாலும் கேது பண்ணல இருக்கா, டாக்டரை மீட் பண்ணுங்க. உங்களுடைய ஏழாம் அதிபதி புதன் 10 இருக்கார், அப்புறம் 11 இருக்கார். ஏழாம் இடம் மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சுமார், அதுக்கப்புறம் ஹாப்பி. சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா போத்தார் சைடு ரெண்டு பேருக்குமே நல்லா இருந்துகிட்ருக்கு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை. உங்களுடைய எட்டாம் இடத்த குருவும் சனியும் பார்க்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் ப்ராப்ளம். ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை பண்ணுங்கள். தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. எனி சூரிட்டி செக்யூரிட்டி வேண்டாம். இது இந்த மாதம் முக்கியம். அதே சமயத்தில் உங்களுடைய 11 இடத்தை சனி பார்க்குறாரு. பார்க்கக்கூடிய காலங்களில் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் செட்டு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும், இருந்தாலும் புது செட்டும் அமையும். அவர்களால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. உங்களுடைய 9 அதிபதி சூரியன் 11 இருக்கார். அப்படி இருந்தாலே ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராடுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 11 இடத்துல கிரகங்கள் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது, அல்லது அரியர்ஸ் பணங்கள் வரணும், அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 12 இடத்துல கேது, எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதனால் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை, ஃபைனான்சியலி பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. பட் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். இது இந்த வாரம், இந்த மாதம் ரொம்ப முக்கியம். தெய்வ அனுகூலம் கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலத்தை கூட்டுங்க. முருகனுடைய வழிபாடு, சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க. துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்க. குறிப்பாக தன்வந்திரி பகவான், விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இறையருளால் கிட்டும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 ஐப்பசி தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொது பலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் சனி அவரோட குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாங்க. அதோட கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 10 இடத்துல சூரியன் செவ்வாய். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய மாதமாக இது இருக்குது. பர்டிகுலராக சனி உங்கள் ராசியிலேயே இருக்கிறாரு. அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஓரளவுக்கு தொழில் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் நல்லா இருக்குது, நிறைய சம்பாதிப்பீங்க. இந்த மாதம் செலவினங்களும் உங்களுக்கு நிறைய இருக்குது, அல்லது எதிலாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை ஒன்று எதுக்காக செலவு பண்ணுவீங்க, இல்லை எதிலையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, இது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 3 இடத்தை சனி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்க்குற போது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. ஒரு பக்கம் ட்ராவலால் நன்மை, இன்னொரு பக்கம் ட்ராவலால் தேவையற்ற பிரச்சனைகள். போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக நீங்கள்
இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். அதெல்லாம் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெருங்கிய உறவினர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்துங்க. எதிர்பாராத ட்ராவல் முதலே சொல்லியிருக்கேன். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் எதையாவது மெயில எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அல்லது செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய சோம்பேறி தனத்தை விட்டுருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. எவ்வளோக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு இந்த மாதம் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களையும் சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். நீங்கள் பிளாட்பாரா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் சிறு தொழில் சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் உண்டு. ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க, கம்யூனிகேஷனில் இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்கள் நான்காம் அதிபதி செவ்வா அவருக்கு பத்தாம் இடத்துலேருந்து உங்கள் நான்காம் இடத்தையே பார்க்குறார். அப்படி இருந்தாலே நான்காம் இடம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் தெய்வானுகூலத்தால் கிடைக்கும். ஸோ இடம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அம்மாவுடைய ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத ஹெல்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சுக்கர பகவான் 13ஆம் தேதி வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம். அதுக்காக 13ஆம் தேதி வரைக்கும் நல்லா செலவு பண்ணுவீங்க, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இருக்குது. ஸோ லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு 13ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் லவ்வில் பிரச்சனைகள், சின்ன சின்ன மன வருத்தங்கள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இது இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து நியூ அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு, வருமானம் சம்பாத்தியம் இதெல்லாமே இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பெயர் புகழ் இருக்குது. விளையாட்டுல துறையில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குமே அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எனி ஸ்பெக்குலேஷனில் லாட்ரியில் அல்லது ஏஜென்சியில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் 13ஆம் தேதி வரைக்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடைக்கி வாசிங்க, இது ரொம்ப முக்கியம். உழைக்காமே சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பீங்க, அந்த எண்ணத்தை மாற்றிங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன் 9ல் இருக்கார். ஸோ 6ஆம் இடம் உங்களுடைய கரியர், வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் உண்டு, அல்லது வேலையில் இன்னர் சேஞ்சஸ் அல்லது இடமாற்றங்கள் உண்டு. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. புதன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அவரோட சூரியன் செவ்வாய் இருக்காங்க. 10ஆம் இடம் கவர்மெண்ட் சர்வீஸ், அதில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தாலும் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல எனி காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதே தான் லோன் அப்ளை பண்ணாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையாட்களால் நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனி டிஸ்பியூட் ஆர் லிட்டிகேஷனில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பரவாயில்லாமல் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்க, அதுவுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் அதிபதி சூரியன் 10ல் இருக்கார். அப்படி இருந்தாலே கவர்மெண்ட்டால் எதுவும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குன்னா வரும். ஒருவேளை உங்களுக்கு பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி வரல, அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வர வேண்டியது இருக்குது, அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர வேண்டியது இருக்குது, அல்லது வட்டியோடு சேர்ந்த முதல் வர வேண்டியது இருக்குது, அல்லது டிவிடெண்டு எதுவும் வர வேண்டியது இருக்குன்னா எல்லாமே வந்துடும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன்னா சனி 10ஆம் பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கார். 10 உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ். ஒரு விஷயம், 10ஆம் இடம்னாலே ஆசைகள் கூடாது. நியாயமான ஆசைகளை வைங்க, கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்நார்மல் வேண்டாம். கேது உங்களுக்கு 11ல் இருக்கார். அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. மூத்த சகோதரர் இருந்தால் அவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் இது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவங்கள விட்டு பிரிஞ்சு போவாங்க. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள். 5ஆம் இடத்தில் ராகு சொசைட்டியில் உங்களுக்கு சொசைட்டியில் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் ஈடுபாடு ஜாஸ்தி உங்களுக்கு இருக்கும். 9ஆம் அதிபதியாக புதன், எதிர்பாராத ஆலய ஆன்மீக தரிசனங்கள், நீண்ட தூர ஜேர்னி, அல்லது எதிர்பாராத ஒரு ஏர் டிராவல் அமைவதற்கான வாய்ப்புகள், ஆலய ஆன்மீக தரிசனங்கள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம், இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன், அரசாங்கத்தால் நன்மை, அரசாங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த மாதம் சுறுசுறுப்பாக இருந்தீங்கனாலே சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதுலேயும் ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முதலே சொன்னது மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. 12ல் சுக்கிரன், 13ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படி இருந்தாலே வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக இருக்கும். சரபேஸ்வரருடைய வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் துர்க்கை அல்லது காளி அல்லது சித்தருடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. நற்பலங்கள் ஏற்படும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு 2021 ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குருவோட சேர்ந்து சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே உங்களுடைய 2ஆம் அதிபதி குரு 12ல் இருக்கிறதுனால நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் வரும். ஒன்று, நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, இல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக குரு 12ல் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. பர்டிகுலராக பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கம்யூனிகேஷன், நீங்கள் யாரு கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அவங்களோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது.
நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இளைய சகோதரர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பம் இது அத்தனையுமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் ரொம்ப நாளாக வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அல்லது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஓரளவுக்கு எதிர்பார்த்து விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லாங் ஜேர்னி இருக்குது, ஒரு ஷார்ட் ஜேர்னி இருக்குது. எப்படி இருந்தாலும் பிரயாணம் என்பது எதிர்பாராத விதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது. சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துகிட்ருக்கோம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல. ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு இதெல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு பகவான், அங்கே ராகு நாளில் இருக்கார். அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நான்காம் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10 இருக்கார், அப்புறம் 11 இருக்கார். யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணுன்னு இருக்கோ ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் அவங்கெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்பு, யாருக்கெல்லாம் வாங்கணுங்கிறவங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகம் இருக்கோ அவங்கெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள், நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரண சேர்க்கைகள், இடம் வீடு மனை, நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள் இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய அஞ்சாம் அதிபதி புதன் 8 இடத்துலேருந்து அப்புறம் 9 இடத்துல இருக்கார், அப்படி இருக்கிறது சுமாரான பலன். 5 இடம் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆரம்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட 16 தேதிக்கு அப்புறம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டம், ஸ்ட்ரகிள் உண்டு. லவ் அஃபேர்ஸ் இருந்தால் கூட லவ் சக்ஸஸ் ஆகலாம், நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது. குறிப்பாக 16 தேதிக்கு அப்புறம் லவ்வில் இருக்கக்கூடிய பிரேக்கப் சால்வேஷன் ஆகும். அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 16 தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம், முன்னேற்றங்கள் உண்டு. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ஓரளவுக்கு சிறப்பான காலம். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் அல்லது பெரிய லெவலில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் இந்த மாதம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ப்ராஃபிட்டை பார்க்குறதுக்கு பாருங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய கரியர் நார்மலாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் துறையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த ஓரளவுக்கு பெனிஃபிட் உண்டு. அதோட வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருந்துகிட்ருக்கு. எந்த ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எழுதுகிறதாக இருந்தாலும் இந்த ரிசல்ட் வந்தால் சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக பெண் வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நிறைய வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வாங்கணும், பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதம் வாங்கலாம். லோன் தேவையில்லாமல் வாங்காதீங்க, அது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. உடம்பில் சளித்தொல்லைகள் எல்லாம் பார்த்துங்க, கார்டியாக் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க, ப்ரெஷர் இது மாதிரி விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய 7 அதிபதி சூரியன் 9 இடத்துல இருக்கார். சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க.
செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக 8ஆம் இடத்துல புதன் ஆரம்பத்தில் இருக்கார். ஸோ கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க, போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் புதன் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபிளாக இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் பாசிபிலிட்டிஸ் உண்டு. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக குருவும் சனியும் 12ஆம் இடத்துல இருந்தால் ஃபர்தராக எம்ஃபிலோ பிஹெச்டியோ அல்லது ரிசர்ச்சோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அல்லது பெர்மனண்ட்டு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அல்லது வெளிநாட்டில் பெர்மனண்ட்டாக இருக்கிறதுக்காக அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கரன் 13ஆம் தேதி வந்துடுவார். 11ஆம் இடம் உங்களுடைய விருப்பம் என்னமோ ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது. சுக்கரன் வந்தாலே மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. பெண்களால் சகாயம் ஆதாயம், புது நட்பு வட்டாரம், குறிப்பாக புது லேடிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. அதோட கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ராசிக்கு கேது 10ல் இருக்கிறது ரொம்ப ஆசை வேண்டாம். நார்மலான ஆசைப்படுங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அது விஷயத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. குறிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் வேண்டாம். இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப் இருந்தால் மாத்திரம் கம்பெனிக்கு முயற்சி பண்ணுங்கள். பார்க்குற வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். 4ஆம் இடத்துல ராகு, எந்த வேலையுமே உங்களுக்கு திருப்தி இருக்காது. கிடைச்ச வேலையில் பொறுமையாக இருங்க. அடுத்தடுத்து டிரான்ஸிட்டில் கிரகங்கள் மாறும் பொழுது நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால் வேலையில் பொறுமை, சுப்பீரியர் விஷயத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் இந்த மாதம் அடக்கி வாசிங்க. குறிப்பாக குருவும் சனியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்கிங்க. குறிப்பாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், தூர்தேசங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லது கணவன் அல்லது மனைவிக்குள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இது நார்மலாக இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இது இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் சரபேஸ்வரருடைய வழிபாடு, பிரத்யங்கரா தேவியருடைய வழிபாடு பண்ணுங்கள். முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். மகாலட்சுமியினுடைய வழிபாடு ஃபைனான்ஸாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும். குறிப்பாக குரு சனி 12ஆம் இடத்துல இருந்தாலே ஆஞ்சநேயருடைய வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படும், கெடுபலங்கள் குறையும். சில பிறந்த உங்களுக்கு 2021 ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து சஞ்சரிச்சிட்ருக்கார். இது ஒரு பக்கம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஃபைனான்சியலாக இந்த மாதம் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவோ பொருளாகவோ ஏதோ ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கார். ஒரு பக்கம் நீங்கள் 2ஆம் இடம் சம்பாத்தியம் வருமானம் இருந்தாலும் தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகளும் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கிறார். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் பேச்ச குறைங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 3ஆம் அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துலையும் இருக்கார். குறிப்பாக 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். ஸோ உங்களுடைய முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பார். ராகு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவதால் உங்களுக்கு நன்மை. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க,
அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பீங்க, அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். எதையாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் நீங்கள் மெயிலில் எதிர்பார்த்தாலும் சரி, அல்லது வேறு ரூபத்தில் செய்திகள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அது ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் 13ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. அது மட்டுமல்ல, ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, அல்லது மீடியா லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க, அல்லது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. அதோட 4ஆம் அதிபதி புதன் 7ல் இருக்கார். அப்படி இருந்தாலும் அம்மாவுடைய ஹெல்த்து கண்டிஷனில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம், உடம்பில் ரெசிஸ்டன்ஸ் போர் கம்மியாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. 4ஆம் அதிபதி புதன் 7ல் இருக்குது, அப்புறம் 8க்கு போயிட்டார். வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும், அதனால் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கிடைச்ச வேலையாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. அதுலேயும் உங்களுடைய 5ஆம் அதிபதியாக சந்திரன், ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம், ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உண்டு. ஏன்னா குருவும் சனியும் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் 5ஆம் இடம் உங்கள் அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. ரொம்ப நாள் இஸ்யூஸ் இல்லை, குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்காத சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில், அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 6ஆம் அதிபதி சூரியன் 8ல் இருக்கார். ஸோ 6ஆம் இடம் உங்களுடைய வேலை வருமானம் சம்பாத்தியம். ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம், கிடைச்ச வழியை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அல்லது ரெஃபீட்டட் கன்சர்னில் இருக்கீங்கன்னா உங்களுடைய சுப்பீரியர்கிட்ட ஒபே பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்காதீங்க, கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். ப்ரொமோஷன் எதுவும் பெருசாக ஒன்றும் எதுவும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. வேலையே ஓரளவுக்கு திருப்தியாக பாருங்கள். வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கிடைச்சாலும் அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது அல்லது அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் கவனம், தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. யாருக்கும் லோன் கொடுக்காதீங்க, திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காம்படிஷன் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. ஹேரிங்கை எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள், ஏன்னா வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டுமில்லை, 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் சூரியனோடு இருக்கார். அப்படி இருந்தாலே ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இப்போ பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம். 6ஆம் அதிபதி 8ல் இருந்தால் கார்டியாக் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலையில் பிரச்சனைகள், வைரல் ஃபீவர் எல்லாம் பார்த்துங்க. குறிப்பாக பல்லில் பிரச்சனையெல்லாம் பார்த்துங்க, இது அத்தனையுமே இந்த மாதம் முக்கியம். அதுலேயும் புதன் வந்து 16ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத பிரச்சனைகள் போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது, அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக
எட்டாம் இடம் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க. அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஒன்பதாம் அதிபதி எட்டில் இருக்கார். ஒரு பக்கம் தெய்வ அனுகுணம் இருக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ அதனால் அது விஷயத்தில் கவனம். எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார், அதனால் தெய்வ அனுகூலத்தை கூட்ட கூட்ட கெடுபலங்கள் குறையும். அதுலேயும் சுக்கரன் உங்களுக்கு பதிமூணாம் தேதி உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார். பத்தாம் இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை. எல்லாத்துக்கு மேலே குரு சனி உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்காங்க. உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இருக்குது. லவ் அஃபேர்ஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, குறிப்பாக இதை மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அடாப்டட் சைல்டு எதுவும் எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அதுக்கான வாய்ப்புகளாக இந்த மாதம் நிறையா அமையும். குறிப்பாக பதினோராம் இடத்துல குரு சனி இருக்கிறது, எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தால் கூட சூரியன் செவ்வாய் புதன் எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருங்க. போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போங்க. எலிவேட்டர்ஸ், எஸ்கலேட்டர்ஸ் எல்லாம் கவனமாக போங்க. ஸ்டெப்லையெல்லாம் பார்த்து இறங்குங்க. இது இந்த வாசம் ரொம்ப முக்கியம். உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி வேலை எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. ரொம்ப பொறுமையாக இருங்க. தெய்வ அனுகூலத்தை நிறைய கூட்டுங்க. எவ்வளோ உங்களோட ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆகிறது ஒரு பக்கம் குருவும் சனியும் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்த சூரியன் செவ்வாய் புதன் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் பிரச்சனை. எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. அப்பாவுக்கு சின்ன பிரச்சனைனால டாக்டரை கவனித்து பாருங்கள். வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபிளாக இல்லை, அதனால் பொறுமையாக இருங்க. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, எம்ஃபில் பண்ணுறீங்க, அல்லது ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் முருகனுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு, குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள். தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தேவையற்ற பிரச்சனைகள் குறையும், தெய்வ அனுகூலம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.